ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விடேன்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி என் பொண்ணோட பிறந்தநாள். உங்கள் எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வந்து வேணும். என் பொண்ணை வந்து கண்டிப்பாக வாழ்த்துங்க. நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்க, இன்றைக்கி என்ன விடியன்னு வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு செவ்வாய்க்கிழமைக்கு சாயங்காலத்துலேருந்து எடுத்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து சுவாமிக்கு பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாயசம் தான் வந்து செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜவ்வரிசி பாயசம் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகவும் நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஜவ்வரிசி பாயாசம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்து மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, மணிமணியாக வெள்ளை கலரில் அதில் தான் வந்து பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசியில் தான் வந்து பாயசம் வந்து பண்ணுறேன். என்கிட்ட இன்றைக்கி இது தான் இருக்குது, அதனால் நான் இதில் தான் வந்து பண்ணுறேன். சேம் ஒரே மெத்தடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 4:30 வந்து இது ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சுட்டு வந்து பாயசம் வந்து பண்ணும்போது சீக்கிரம் இது கொஞ்சம் வெந்து வரும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஊறினதுக்கப்புறமும் திருப்பி பாயசம் வைக்கிறதுக்கு வந்து குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு மட்டும்தான் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். கடைசியாக வந்து பால் காய்ச்சிட்டு அதில் வந்து சேர்த்துப்பேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோ இல்லை பாலோ அளவு வந்து சேர்த்துக்கணும். பாலும் தண்ணியும் கொதி வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிலவாசலில் வந்து கோலம் போட்டுட்டு வரலாமேன்ட்டு அது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு காலையில் வந்து எழுந்திருக்க முடியல, கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால. அதனால் ஈவினிங்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் செஞ்சு வச்சு படைக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பிரசாதத்துக்கு வந்து பாயசம் செஞ்ச மாதிரி இருக்கும். சிஸ்டர் கேட்டதுக்காக அவங்க கேட்ட ரெசிபியும் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் பிளான் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆர்டர் வந்ததுனால அதை போட்டுட்ருக்கறனால கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால காலையில் என்னால் எழுந்திருக்க முடியல. அதனால தான் எப்போதும் காலையில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு முடியலன்னு ஈவினிங் டைமில் வந்து சாமி கும்பிட்டுப்பேன். அது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எப்படி வந்து எனக்கு வந்து சௌரியப்படுது அதுக்கு தகுந்தமாரி பூஜை வேலைகளை வந்து பார்த்துக்கிறது. காலையில் நிலவாசலுக்கு மட்டும் லைட்டாக கோலம் போட்டதோடு சரி, மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வைக்கல. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பெருக்கிட்டு லைட்டாக மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்ருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இது அப்பப்போ வந்து கலரி விடணும், இல்லாட்டினா வந்து அடி பிடிக்கும். இது வந்து நல்லா கண்ணாடி பத்தத்துக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இதே மாவு ஜவ்வரிசினா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை, ஒரு 10 ஊறினாலே வந்து போதும். இது வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊறினா தான் இது நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 கிட்ட ஆச்சு இது வெந்து வர்றதுக்கு. எப்போதுமே வந்து ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி, சேமியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதனால் வெந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சக்கரை சேர்க்கணும். அது வேகிறதுக்கு முன்னாடி சக்கரை சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது வேகாது. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் இதுக்கு தேவையான கொஞ்சம் சக்கரை சேர்த்துருக்குறேன். சக்கரை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு வந்து சால்ட் வந்து நான் சேர்த்துருந்தேன். அதை சேர்க்குறத வந்து நான் காமிக்கல, மறந்து. எந்த ஸ்வீட்டு செய்கிறதுனாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் இன்னும் வந்து எடுத்து கொடுக்கும்.
பார்த்திங்கன்னா சாம்பிராணி போக போகிறதுக்காக அடுப்பில் சிரட்டி வந்து வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்போம், அதை வச்சுட்டு அது மேலே தான் அந்த தேங்காய் சிரட்டி வச்சுருக்கேன். அது லைட்டாக வந்து பற்ற ஆரம்பிச்சுன்னா எடுத்து அந்த சாம்பிராணி போடுற கரண்டியில் வச்சு வெளியில் கொண்டு போய் வச்சுருவோம். அது நல்லா வந்து எரிஞ்சு நல்லா வந்து நெருப்பு வந்துடும். ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சாம்பிராணி போடுறதுக்கு எப்படி வந்து ரெடி பண்ணுவீங்கிறத வீடியோவில் காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு வந்து தேங்காய் சிரட்டை வைக்கிறதுனால பக்கத்துலேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து தான் வந்து அதை லைட்டாக நெருப்பு பத்துற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா எடுத்து வெளியில் கொண்டு போய் வைக்கணும். சக்கரை சேர்த்து அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்து காய்ச்சி வச்சுருக்கிற பால் வந்து சேர்த்துருக்குறேன். பாலுலேயே கூட சில பேர் வந்து வைப்பாங்க, நம்மளோட விருப்பம் தான். அன்றைக்கி வந்து தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பால் கடைசியாக தான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு திராட்சை வந்து சேர்த்துருக்குறேன், தளிச்சு சேர்த்தாச்சு. இதில் வந்து ஏலக்காய் வந்து இல்லைங்கிறனால ஏலக்காய் வந்து நான் சேர்க்கல, கடைசியாக ஏலக்காய் வந்து சேர்த்துட்டிங்க ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஜவ்வரிசி பாயசம் தான். இது வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், இது ஆறாறு கொஞ்சம் கெட்டியாகிடும். பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் சிரட்டை லைட்டாக பற்ற ஆரம்பிச்சுன்னே அந்த கரண்டியில் எடுத்து வச்சு வெளியில் கொண்டு வந்து வச்சுருவேன். அது சீக்கிரமாக எரிஞ்சு பார்த்திங்கன்னா நல்ல நெருப்பு வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்டியில் ஏற்கனவே வந்து இந்த கறித்துண்டுலாம் போட்டு வச்சுருப்பேன். சாம்பிராணி புகச்சலுக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி பவுடர், அதுக்கப்புறம் வெண்கடுக்கு வந்து சேர்த்துப்போம், குங்குளிமம் இருந்து அதையும் வந்து சேர்த்துப்பேன். இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம சாம்பிராணி புகை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு தீய கெட்டச்சத்துக்களும் வந்து வராது, எப்போதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வந்து இருக்கும். சாம்பிராணி புகை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி விரத நாட்களில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்கள்லையும் வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க, ரொம்ப நல்லது. நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சாம்பிராணி புகச்சல் வந்து போட்டுட்டு வீடு ஃபுல்லாகவே வந்து காமிக்குவேன். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காலையில் வந்து என்னால் பூஜை பண்ணுறதுக்கு முடியலன்னு ஈவினிங் டைம் இதுமாரி வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து இப்படி தான் வந்து பூஜை பண்ணுவேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பாயசம் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து குடித்ததுக்கப்புறமா வந்து மேலே பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். பசங்க கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டிக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்கிறேன். பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி அந்த ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே நைட்டு டிஃபன் செய்கிற வரைக்கும் அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸான டைம் வந்து சொல்லலாம், கொஞ்சம் நேரம் மேலே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் வந்து அப்படி தான் வந்து போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து சாதனாவுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து வாட்ச் வந்து கேட்டிருந்தாங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆன்லைனில், அது வந்திருந்தது. அதை தான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் இந்த கலர் கலராக இருக்கிற மாதிரி வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தேன், அது வந்து வீணாக போயிடுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 1 இயர் கிட்டே யூஸ் பண்ணேன்னா அதுக்கப்புறம் வாட்ச் வந்து வந்து இல்லை ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு, சரி பர்த்டே தான் வருது பர்த்டே கிஃப்டாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாதனா அப்பாவோடைய கிஃப்ட்டு இது, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளே வந்து செலக்ட் பண்ணியிருந்தா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்தது கெடுவது. அதை ஓப்பன் பண்ணும்போதே சரி எதுக்கும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துருந்தேன்னா, சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது டேமேஜ் ஆகிடுது, சரி எதுக்கும் வீடியோ எடுத்து ப்ரூஃப் வச்சுக்கிட்டோம்னா நல்லது தானேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சாதனாக்கு அந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போதைக்கு, அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பர்த்டேக்கு எல்லாமே பிளாக்காக தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். பிளாக் கலர் வாட்ச், ட்ரெஸ் கூட வந்து பிளாக்கில் தான் வந்து எடுத்திருந்தேன். வாட்ச் வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். எப்படி இருக்குதுன்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணிக்கோ, ஒரு சிம்பிளான விளாக் தான், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.